ஆக்டர் சூர்யா அவர்களுடைய நடிப்புல ரீசெண்டா தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆன மூவினா எதற்கும் துணிந்தவன். இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களுடைய நடிப்புல உருவான எல்லா மூவிஸும் அடுத்தடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆச்சு. இதனால ரொம்பவே சோகத்துல இருந்த ரசிகர்களுக்கு சந்தோஷம் தடுற வகையில தான் எதற்கும் துணிந்தவன் மூவி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட வசூல் என்னவா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வி எழுந்துட்டு இருந்த நிலையில இப்போ அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூர்யா அவர்களோட எதற்கும் துணிந்தவன் மூவி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காப்பான் படத்தோட வசூலை விட ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. இதை கேட்ட சூர்யா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காவே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூர்யா அவர்களுடைய மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது காப்பான் தான். அதற்கடுத்து படங்கள் அடுத்தடுத்து ஓடிடியில வந்த நிலையில இப்போதான் தியேட்டர்ல எதற்கும் துணிந்தவன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் அதிகமான வசூலை பெறும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இப்போ இப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது அவருடைய ரசிகர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அண்ட் இந்த படம் குறித்து இந்த படத்தோட டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நாங்க எதை நினைச்சோமோ, யாருக்கு என்ன சொல்லணும்ன்றத நினைச்சோமோ, அது அவங்கள சரியா போய் சேர்ந்துடுச்சு. எதற்கும் துணிந்தவன் படம் பார்த்துட்டு மக்கள் கிட்ட இருந்து வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கு மட்டும் இல்லாம படக்குழுவுக்கே மகிழ்ச்சி தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு.